بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والآقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்த சபையில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ, அதுபோன்று அல்லாஹ் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. எதற்காக வாழ்கிறோம், எந்த பாதையில் பயணிக்கிறோம், எதை நோக்கி நம்முடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது, எங்கு எம் வாழ்வு முடியும், மீண்டும் எம் வாழ்வு எங்கு தொடங்கும், இப்படி எந்த கேள்விகளுக்கும் பதில் தெரியாமல் எம்முடைய பலரின் வாழ்க்கை சென்று கொண்டிருப்பதை பார்க்கும்போது, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை படைத்தான், எமக்கு உணவளிக்கிறான், எம்மை பாதுகாக்கிறான், எம்மை அரவணைக்கிறான், கல்வியை கொடுத்தான், செல்வத்தை கொடுத்தான், குடும்பத்தை கொடுத்தான், உறவுகளை கொடுத்தான், பாதுகாப்பை கொடுத்தான், கண்ணியத்தை கொடுத்தான். இவையெல்லாம் வீணா? அஃபஹசிபுதும் அன்னமா கலக்னாகும் அபதா, உங்களை அல்லாஹ் வீணாக படைத்து விட்டான், நோக்கமில்லாமல் படைத்து விட்டான், குறிக்கோள் இல்லாமல் படைத்து விட்டான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? வன்னக்கும் இலைனா லா துர்ஜவுன், நீங்கள் என்னிடத்திலே மீண்டும் கொண்டு வரப்பட மாட்டீர்களா என்று குர்ஆன் கேட்கிறது. உங்களை இறைவன் ஒரு நோக்கத்தோடு படைத்திருக்கிறான். வாழ்ந்து உண்டு கழித்து மரணிப்பதற்கு அல்ல இந்த வாழ்க்கை. இப்போது கல்வி ஒரு கல்லூரியிலே படிப்பீர்கள், இன்னும் 2 வருடத்தில் 4 வருடத்தில் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்வீர்கள், அடுத்த 4 வருடத்தில் ஒரு திருமணம் செய்து ஒரு குழந்தையை பெறுப்பீர்கள், அதற்கு பிறகு உங்களுக்கென்று ஒரு வீடு, அதற்கு பிறகு உங்களுக்கென்று ஒரு வாழ்க்கை, உங்களுக்கென்று ஒரு குடும்பம், அதற்கு பிறகு உங்களுடைய வாழ்வு முதுமையை தள்ளும், நோய் படுக்கையில் படுப்பீர்கள், அதற்கு பிறகு மரணம். இப்படி ஒரு வாழ்வை வாழ்வதற்கு அல்லாஹ் எம்மை படைத்தான், இப்படி ஒரு வாழ்வை வாழ்வதற்கு அல்லாஹ் எம்மை லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிறக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்தான். கால்நடைகள் வாழ்கிறது நோக்கம் இல்லாமல், குறிக்கோள் இல்லாமல், லட்சியம் இல்லாமல். அல்லாஹ் சொல்கிறான், யத்தமத்தஊன் வயக்குலூன் கமா தக்குலுல் அன்ஆம், உண்ணுகிறார்கள், சுகம் அனுபவிக்கிறார்கள் கால்நடைகளை போல. பல்ஹும் அதல், மேலும் சொல்கிறான், அதைவிடவும் கீழான நிலையில். வாழ்க்கையின் குறிக்கோளை அறியாமல், லட்சியத்தை அறியாமல், நோக்கத்தை அறியாமல் இவன் ஏன் மிருகத்தை போன்று வாழ்கிறான்? குர்ஆன் கேட்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட இந்த வாழ்வை முழுமைப்படுத்தியவர் யார்? வாழ்க்கையின் நோக்கத்தை முழுமைப்படுத்தியவர் யார்? ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் முஹம்மது ரசூலை போன்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை அவருடைய வரலாறு ஒவ்வொருவருக்கும் உணர்த்தும். அவர் வாழ்க்கையில் படாத கஷ்டங்கள் இல்லை, வாழ்வில் படாத துன்பங்கள் இல்லை, சோதனைகள் இல்லை. செல்வ செழிப்போடு முஹம்மது நபி வாழவில்லை. உங்களுக்கு எல்லாம் தெரியும், பசியால், ஏழ்மையால், வறுமையால் உறவுகளை இழந்து, உரிமைகளை இழந்து, சொந்த நாட்டை இழந்து, கவலையோடும் கஷ்டத்தோடும் தன்னுடைய வாழ்வு முழுவதையும் சோதனைகளோடும் வசித்தவர். ஆனால் அவர் மரணிக்கும் போது அவர் வாழ்வில் மகிழ்ச்சி இருந்தது. அவர் மரணிக்கும் போது அவர் வாழ்க்கையின் ஆனந்தம் அவருடைய முகத்தில் தெரிந்தது. அடிக்கடி சொல்லக்கூடிய நிகழ்வுதான் இந்த வரலாறை பேசும் வரை அதை பற்றிய சிந்தனை எனக்கு ஏற்படவில்லை. ஆனால் அந்த இடத்தை கடக்கும் போது என் உள்ளம் யோசித்தது. கடைசி தருவாய் அல்லாஹுடைய தூதருடைய மரணத்தில், அல்லாஹுடைய ரசூல் மரணிக்கப் போகிறார்கள், இம் உயிரிலும் மேலான முஹம்மது நபியின் மரணத்துடைய செய்தி உலகத்தில் யார் கேட்டாலும் கலங்குவார்கள். எழுந்திருக்க முடியவில்லை, நிற்கிறார்கள், கீழே விழுகிறார்கள், எழுந்திருக்கிறார்கள், நிற்கிறார்கள், கீழே விழுகிறார்கள்.
அவர்களால் தொழுகையை நடத்த முடியாது என்ற நிலைமை வரும்போது அபூபக்கரை தொழுகை நடத்துமாறு ஏவுகிறார்கள். 3 நாட்கள் அபூபக்கர் தொழுகை நடத்துகிறார் ரழியல்லாஹு அன்ஹு. முஹம்மது நபி உயிரோடு வாழும் போது 3வது நாள் முடிகிறது. 4வது நாளுடைய காலை விடியல் வருகிறது, ஃபஜ்ருடைய தொழுகை. நபித்தோழர்கள் எல்லாம் அபூபக்கருடைய தலைமையில் வரிசையில் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய திரையை, தன்னுடைய அறையின் திரையை கொஞ்சம் அகற்றி பார்க்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தன் தோழர்களை பார்த்த இறுதியான நேரம் அதுதான். அவர்களுக்கு தெரியும், இதுதான் என் தோழர்களை நான் பார்க்கக்கூடிய இறுதி நேரம் என்று. திரை அகழ்கிறது, அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கிறார்கள். நபித்தோழர்கள் அபூபக்கருடைய தலைமையில் படைத்த இறைவனுக்கு முன்னால் சஃபுகளில் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு புன்சிரிப்பை சிரித்தார்கள். அந்த சிரிப்பின் அர்த்தம் தெரியுமா? அந்த ஆனந்தத்தின் மகிழ்ச்சி தெரியுமா? நோக்கத்தோடு, குறிக்கோளோடு, லட்சியத்தோடு, வீரத்தோடு உலகம் முழுவதும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹுவை ஏந்தி செல்லக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்கி விட்டோம் என்ற மகிழ்ச்சியின் ஆனந்தம் அந்த நபித்தோழர்களை அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்த இறுதியின் பார்வை இல்லையா? யாரை தலைவராக அல்லாஹ்வுடைய தூதர் நியமித்தார்களோ அந்த அபூபக்கரின் நிலைமை உங்களுக்கு தெரியும். ஒரு முறை அறிவித்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர், ஒரு அடியான், அவனுக்கு உலகமும் கொடுக்கப்பட்டது, இறைவனும் கொடுக்கப்பட்டான். அந்த அடியானோ இறைவனிடத்தில் இருப்பதை தேர்ந்தெடுத்துக் கொண்டான், உலகத்தை விட்டுவிட்டான் என்று சொல்லும் போது எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அபூபக்கர் அழுதார். அழுதாரா இல்லையா? ஏன் அழுதார்? அல்லாஹ்வுடைய தூதர் கூறுவது இந்த உலகத்தை விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் பிரிய போகிறார்கள் என்ற செய்தியை, அல்லாஹ்வுடைய தூதருடைய பிரிவை ஏற்க முடியாமல் அபூபக்கர் அழுகிறார் ரழியல்லாஹு அன்ஹு. மரண தருவாய் வருகிறது, அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து விட்டார்கள். எல்லா நபித்தோழர்களும் கவலையில் இருக்கிறார்கள். உமரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உமர் சொன்னார்கள், யார் முஹம்மது ரசூல் இறந்து விட்டார்கள் என்று சொல்வார்களோ அவர்களுடைய தலையை என்னுடைய வாள் கொய்யும். நபித்தோழர்கள் கலங்கி நிற்கிறார்கள். இனிமேல் எப்படி வாழ்வது? யாரை நம்பி இருப்பது? யார் எமக்கு வழிகாட்டுவது? யாரை பார்த்து மகிழ்ச்சி அடைவது? யாருக்காக எம் உயிரை அர்ப்பணிப்பது என்று கலங்கி நிற்கிறார்கள் எல்லா நபித்தோழர்களும். எப்போதும் கலங்காத அபூபக்கர், எப்போதும் கலங்கக்கூடிய அபூபக்கர் அந்த சபைக்கு வருகிறார் கலங்காமல். வந்து பார்க்கிறார் முஹம்மது ரசூலை. அவருடைய கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் வரவில்லை. தன் நண்பன், தன் தோழர், தன் தூதர், தன் நேசர் ஒரு நாள் அவருடைய வாழ்க்கையில் இல்லை முஹம்மது ரசூலை பிரிந்ததாக. அவ்வளவு பெரிய இழப்பு. வந்து நிற்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய ஜனாசா திறக்கிறார்கள், முத்தமிட்டார்கள். உயிரோடு இருக்கும் போதும் மணந்தீர்கள், இறந்ததற்கு பிறகும் மணந்து கொண்டிருக்கிறீர்கள். என் தோழரே, என் தூதரே, என் நேசரே, அவ்வளவுதான். திரும்பச் சென்றார்கள் வெளியே. எல்லோரும் கலங்கி அமர்ந்திருக்கிறார்கள். உமர் வாளை ஏந்தி நிற்கிறார். சொன்னார்கள், உமரே உக்காரு, உக்காரு உமரே. யாரெல்லாம் யாரெல்லாம் முஹம்மதை வணங்கினீர்களோ இதோ முஹம்மது இறந்து விட்டார். யாரெல்லாம் படைத்த இறைவனை வணங்கினீர்களோ வல்லாஹு ஹய்யுன் லா யமூத், அவன் உயிருள்ளவன், ஒருபோதும் மரணிக்க மாட்டான். இந்த வீரத்தை கொடுத்தது எது? இந்த ஆற்றலை கொடுத்தது எது? ஒரு சமூகம் தலைமை இழந்து நிற்கக்கூடாது. இந்த சமூகத்தை இந்த நேரத்தில் கலங்க வைத்து விட்டால் யார் இந்த சமூகத்தை வழிகாட்டுவது என்ற வீரத்தை அபூபக்கருடைய உள்ளத்தில் கொடுத்தது எது? ரசூல் கொடுத்த வாழ்க்கையின் நோக்கம், ரசூல் கொடுத்த வாழ்க்கையின் குறிக்கோள், லட்சியம். ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்ற லட்சியம், ஒரு சமூகம் கலங்கி நிற்கக்கூடாது என்ற லட்சியம், ஒரு சமூகம் படைத்த இறைவன் அமைத்த பாதையிலிருந்து திரும்பிவிடக்கூடாது என்ற லட்சியம். எந்த ரசூலுல்லா கடைசி பார்வையாக இந்த சமூகத்தை பார்த்தபோது சிரித்தார்களோ அதே ரசூலுல்லா, அதே முஹம்மத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
இந்த நேரத்தில் என்னையும் உங்களையும் என் உள்ளத்தில் இருப்பதையும் உங்களுடைய உள்ளத்தில் இருப்பதையும் பார்த்தால் சிரிப்பார்களா? சிரிப்பார்களா? ஒரு முஸ்லிம் மது குடிக்கிறான், சிரிப்பார்களா? ஒரு முஸ்லிம் விபச்சாரம் செய்கிறான், சிரிப்பார்களா? ஒரு முஸ்லிம் வட்டி வாங்குகிறான், ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வுடைய தீனை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஒரு அற்ப காதலுக்கு விலை பேசுகிறான், ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இழக்கக்கூடிய முஸ்லிம் வாலிபர்கள் இந்த சமூகத்தில் உண்டு. ஒரு ஆணை திருமணம் செய்வதற்காக இஸ்லாமிய மார்க்கத்தை செருப்பை போன்று தூக்கி எறியக்கூடிய முஸ்லிம் பெண்கள் இந்த சமூகத்தில் உண்டு. காலையில் விழித்தாலும் பெண், இரவில் தூங்கினாலும் பெண், வாழ்க்கையே பெண். அவனுக்கு தேவை ஐ லவ் யூ என்ற வார்த்தை. இதுதான் வாழ்க்கையின் லட்சியம், குறிக்கோள், நோக்கம். அதற்காக எத்துணை ஆண்டுகளையும் தியாகம் செய்வான் ஒரு முஸ்லிம் வாலிபன். திருமணம் செய்யாமல் ஒரு பெண்ணோடு விபச்சாரம் செய்கிறான், இல்ல மஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. திருமணம் செய்யாமல் ஒரு பெண்ணோடு பேசுகிறான், பழகுகிறான், ஆனந்தம் கொள்கிறான். இதுவா வாழ்க்கையின் குறிக்கோள்? இந்த சமூகத்தை உருவாக்குவதற்காகவா உமர் வாழ்ந்தார்? இந்த சமூகத்தை உருவாக்குவதற்காகவா சுமையா கொல்லப்பட்டார்? இந்த சமூகத்தை உருவாக்குவதற்காகவா தன் செல்வத்தை இழந்து, கண்ணியத்தை இழந்து, ஒரே ஒரு ஆடையோடு, கஃபன் துணிக்கு கூட வழி இல்லாமல் முஸ்அப் இப்னு உமேர் இழந்தார்? இந்த சமூகத்தை உருவாக்குவதற்காகவா ஹம்சா ரசூலின் சாட்சா ஈரக்குலை கடித்து துப்பப்பட்டு ஷஹீதானார்? இவர்களுடைய தியாகங்கள் எல்லாம் எதற்கு? ஆனால் எமக்கு ஃபஜ்ருடைய தொழுகையின் தூக்கத்தை கூட தியாகம் செய்ய முடியாது. எதற்காக வாழ்கிறோம்? எதை நோக்கி செல்கிறோம்? உலகத்தில் முஸ்லிம் சமூகம் படுகின்ற கஷ்டங்கள், இன்னல்கள், துன்பங்கள், இதையெல்லாம் அறிந்தும் எம் வாழ்க்கை சினிமா தியேட்டர்களில், எம் காதுகளில் இசை கலாச்சாரங்கள், எம் உள்ளத்தின் நேசர்கள் செல்வத்திற்காக, காசுக்காக தன் உடலையும் விற்கக்கூடிய நடிகை நடிகைகள், இதுவா வாழ்க்கை? இதையா சம்பாதிப்பதற்காகவா இறைவன் எம்மை படைத்தான், இந்த வாழ்க்கையை கொடுத்தான்? சமூகம் வீழ்கிறது, அழுகிறது, சிரமப்படுகிறது. ஆனால் எம்மால் முடியும் ஃபேஸ்புக்ல ஸ்டேட்டஸ் போட, அவ்வளவுதான். உலக நாடுகளில் முஸ்லிம் குழந்தைகள் அழுகிறார்களா? ரெண்டு நாள் ஸ்டேட்டஸ் போட முடியும், மூணு நாள் ஸ்டேட்டஸ் போட முடியும். மியான்மர் மூணு நாள் பேசுவோம், சிரியா மூணு நாள் பேசுவோம், பலஸ்தீன் மூணு நாள் பேசுவோம், இலங்கை மூணு நாள் பேசுவோம், நாலாவது நாள் ஃபர்ஸ்ட் ஷோக்கு டிக்கெட் எடுத்து நிற்போம். உலகத்தில் முஸ்லிம் சமூகம் வீழ்கிறது, டப்மாஷ் ஹலாலா ஹலாலான்னு பேசி ஹராமான்னு பேசிட்டு இருப்போம். மியூசிக்கலில் எங்கேயோ இருக்கு பொண்ணோட பாட்டு படிச்சுட்டு இருப்போம். இந்த சமூகத்தை முஹம்மது ரசூல் பார்த்தால் என்ன நினைப்பார்கள்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். சென்றது சென்றதாக இருக்கட்டும், நடப்பது நடப்பதாக முடியட்டும், இனி வீழ்வதும் வீர் கொண்டு எழுவதும் எம்கரத்தில். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பத அல் இஸ்லாமு கரீபன் வ ஸயஊது கரீபன் ஃபதூபா லில் குரபா ஃபதூபா லில் குரபா ஃபதூபா லில் குரபா. இஸ்லாம் ஒன்றுமே இல்லாமல் தோன்றியது, அதுபோல் இஸ்லாம் ஒன்றுமே இல்லாமல் வீழும். எந்த நிலைமையில் ஆரம்பமானதோ
அதே நிலைமைக்கு இஸ்லாம் மீண்டும் திரும்பும். கண்ணியத்தை இழப்பாய், ஆற்றலை இழப்பாய், வெற்றியை இழப்பாய், எல்லாம் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். ஒரு வார்த்தை சொன்னார்கள், குரபா, அந்த குரபாக்களுக்கு நற்செய்தி உண்டு. யார் அந்த குரபா? இந்த இஸ்லாம் ஒன்றுமே இல்லாமல் இருந்தபோது முஹம்மது ரசூலாலும் அவர்களுடைய தோழர்களாலும் இந்த உலகம் முழுவதும் எடுத்துச் செல்லப்பட்டு இஸ்லாமிற்கும் அவர்களுக்கும் கண்ணியத்தை இந்த உலகம் தேடி தேடி தந்ததோ அது போன்று ஒன்றுமே இல்லாமல் வீழக்கூடிய நேரத்தில் ஒரு சமூகம் உருவாகும். இழந்த கண்ணியத்தையும் இழந்த வெற்றியையும் மதிப்பையும் பெற்றுத் தருவதற்காக அந்த சமூகம் வீறு கொண்டு ஏழும். விழுந்த கண்ணியத்தை உயர்த்தும் வரை தம் வாழ்வின் கண்களை மூடாது அந்த சமூகம். அந்த குரபாக்களுக்கு நற்செய்தி உண்டாகட்டும். அல்லாஹ் அந்த கூட்டத்தில் என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. வாழ், மரணத்திற்கு முன்னால் இவன் போல் வாழ வேண்டும் என்ற வாழ்க்கையில் வாழ். கூட்டங்களில் தெரியக்கூடிய முகங்களாக உன்னை ஆக்கிக் கொள்ளாதே, அந்த கூட்டமே உன்னை நோக்கி திரும்பி பார்க்கக்கூடிய முகங்களாக உன் முகத்தை ஆக்கிக்கொள். அது உனக்கு அல்லாஹ் கொடுத்த கண்ணியம், அல்லாஹ் கொடுத்த மதிப்பு. படைத்த இறைவனே உன்னோடு வாழும் போது, உன்னோடு இருக்கும் போது வேறு யார் வேண்டும் உன் துணைக்கு? இந்த உலகத்தை ஆள வேண்டுமா? அவன் இருக்கிறான். இந்த உலகத்தின் பட்டங்களையும் வசதிகளையும் செல்வத்தையும் பெருக்கி உலகமே உன்னை திரும்பி பார்க்க வைக்கும் அளவிற்கு உன் வாழ்க்கையை இந்த உலகத்தில் அமைக்க வேண்டுமா? அவன் இருக்கிறான். முன்னாள் வா, முயற்சி செய், உலக சமூகத்திற்கு முன்னால் நீ வாழ்ந்து காட்டு. இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வாழ்க்கையை, இப்படித்தான் ஒரு முஸ்லிம் வாழ்ந்து மரணிப்பான் என்ற வீரத்தை. உன் கண் மூடக்கூடாது உன்னால் ஒரு மனிதன் வாழ்ந்தான் என்ற செய்தியை கேட்காமல். அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கும் உங்களுக்கும் விட்டு சென்ற பாடம். எம் ரசூல் நாளை மறுமையில் எம்மை பார்ப்பதற்காக காத்து கொண்டிருப்பார்கள். அந்த பாதையை நோக்கி தான் நடந்து கொண்டிருக்கிறோம் எம்மை அறியாமல். ஒரு நாள் இந்த உலக வாழ்க்கை எனக்கும் உங்களுக்கும் முடியும். அந்த முஹம்மது ரசூலை நாளை மறுமையில் பார்க்க வேண்டாமா? அந்த முஹம்மது ரசூலோடு நாளை மறுமையில் வாழ வேண்டாமா? அந்த முஹம்மது ரசூலோடு நாளை மறுமையில் அமர வேண்டாமா? அதற்கு என் வாழ்க்கையும் உங்கள் வாழ்க்கையும் போதாது. அந்த நபித்தோழர்களின் வாழ்க்கையை ஈடோடு ஈடுகட்ட முடியாது, அந்த வாழ்வை வாழ முடியாது. ஆனால் அவர்களின் வழியில், அவர்கள் சென்ற நோக்கத்தில், அவர்கள் விட்டு சென்ற பணிகளை கையில் எடுத்து அந்த பாதையில் முயற்சித்தால் நாளை மறுமையில் முஹம்மது ரசூல் உனக்காகவும் எனக்காகவும் நாளை காத்து கொண்டிருப்பார்கள். உன் பெயரை, என் பெயரை நாளை மறுமையில் அறிவிப்பார்கள் முஹம்மது ரசூலிடத்திலே. இதோ உன் சமூகத்தில் ஒருவன் வாழ்ந்தான், உன் சமூகம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக என்ற அறிவிப்பை கொடுத்து உன்னை அறிமுகப்படுத்துவார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்ஷா அல்லாஹ் எம்மை கட்டி அணைப்பார்கள். அதைவிட உலகத்தில் வேறு எந்த இன்பத்தை நோக்கி செல்கிறாய்? வாழ்க்கை இது ஒரு அற்பமான வாழ்க்கை இது. ஆனால் மரணிக்கும் போது, எம் உயிர் இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது, எல்லா பொறுப்புகளையும் நிறைவேற்றி இந்த உலகத்தில் எம்மக்காக வாழக்கூடிய, எம் நோக்கத்தை கடைபிடிக்கக்கூடிய, எம் செய்திகளை தாங்கி நிற்கக்கூடிய இப்படி ஒருவன் வாழ்ந்தான் என்ற வார்த்தையை உலகம் எமக்கு பின்னால் சொல்லக்கூடிய அளவிற்கு வாழ்க்கையை உருவாக்கிவிட்டோம். என் படைத்த இறைவனின் திருப்தியோடு அவனை சந்திக்கப் போகிறேன் என்று கண்களை மூடாமல் இந்த உலகத்தில் இருந்து உன் உயிரை எடுத்துவிட அனுமதி கொடுத்து விடாதே. அது வாழ்க்கை. ஒரு வீரனின் வாழ்க்கை, வெற்றியின் வாழ்க்கை, குறிக்கோளுடைய வாழ்க்கை, லட்சியத்தின் வாழ்க்கை. அவர்கள் வெற்றியடைவார்கள். அல்லாஹ் அந்த கூட்டத்தில் என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. அல்லாஹ் என் பாவங்களை மன்னித்து, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னுடைய செயல்பாடுகளை அங்கீகரிப்பானாக. அல்லாஹ் எப்படி இந்த சபையில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ அது போன்று அல்லாஹ் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்ப்பானாக. அக்கூலு கௌலி ஹாதா, அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும்.